नैङ्कटनाथार्य कविताश्रियते हरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हरि अस्तु ध्रुवपरम्पराये नमः इपो ज्योतिरधिकरणं ஸ்லோகரூபமா சுவாமி தேசிகன் சாய்ச்சி முடித்தார். மூணு ஸ்லோகங்கள், அந்த மூணு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்துல சங்கதியும் ரெண்டாவது ஸ்லோகத்துல அந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன, நாலு சூத்திரங்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அவைகளை பொதுவா ஒரு ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். கடைசி ஸ்லோகத்தினால எம்பெருமானார் சாதித்த ஸ்ரீபாஷ்யத்திலேயே அவதாரிகையிலையும் பூர்வபக்ஷத்திலையும் பரஸ்பரம் விரோதம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு என்ன சமாதானம் அப்படிங்கிறதையும் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்படி சொன்ன இந்த அதிகரணத்தினுடைய அதிகரணத்துல நாலு சூத்திரங்கள் இருக்கு. சூத்திரார்த்தங்கள் மட்டும் நீங்க சொல்லி முடிச்சிடையாது. நாலு சூத்திரங்கள், ஜோதி சரணாபிதானாத் சந்தோ அபிதானான் நேற்று என்ன ததா சேதோர்பண நிஜமா ததாஹி தரிசனம் பூதாதிபாதவியபதேசோபத்தே தெய்வம் உபதேச பேதான் நேற்று என்ன உபயஸ்மின்னப்ப விரோதாத். இப்படி நாலு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. இதுல முதல் சூத்திரம் ஜோதி சரணாபிதானா, ஜோதிஹி ஏற்கனவே இந்த வாக்கியம் சொன்னாங்களோ இல்லையோ, எதத பரவதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வத பிரத்யேஷு சர்வத பிரத்யேஷு உத்தமேஷு அனுத்தமேஷு லோகேஷு இதம் வா வத்தது எதிதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதிஹி. இப்ப இந்த ஜோதி சப்தத்தினால சொல்லப்பட்டது எது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு பூர்வபக்ஷ ரீத்தியா பார்க்கச்சே வயிற்றுல இருக்கிற ஜோதியும் இந்த வெளியில இருக்கக்கூடிய பிரகாசிக்கிற ஜோதியும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால இந்த ஜோதி சப்தமானது சாதாரணமா லோகத்துல இருக்கிற அக்னி அதுவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா முதல்ல ஆகாச அதிகரணத்துல பூதாகாசம், ரெண்டாவது அதிகரணத்துல வாயு விசேஷம், மூணாவதுல ஜோதி அக்னி தேஜோ தேஜோ மகாபூதம், இந்த மாதிரி ஒரு கிரமம் மாதிரி வர்றது இருக்கு. சுதப்பிரகாசிகளை சொல்றது ஆக ஒரு தேஜஸே இருந்துட்டு போட்டோமே, ஆகாசமானா இருக்க வேண்டாம், பிராணவாயுவானா இருக்க வேண்டாம், இந்த ஒரு தேஜஸ் அக்னி அதுவே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அது வராது. ஏன்னா சரணாபிதானா, சரணம் சரணம்னா பாதம்னு அர்த்தம். இந்த பாதம்ன்றது இதனுடைய சமான இதுல பாதோச்ச விஸ்வாபூதானி பிரபாதசியா மசந்தவி அப்படிங்கிற வாக்கியத்துல ஸ்பஷ்டமா சொல்றது. அது என்ன சொல்றக்கு, அதாவது இந்த பிராகிருத லோகம் அத்தனையும் ஒரு பாகம் பெருமாளுடையது, மீதி மூணு பாகங்கள் பெருமாள் அங்க இருக்கு, அதாவது அப்ராகிருதமான மண்டலம் இருக்கு அந்த நித்திய விபூதி, அவைகள்ல மூணு பாகங்கள் இங்க பாகம், இது சேர்த்தாக்க நாலு பாகங்கள் ஒன்னாகிறது. இப்படிப்பட்ட நாலு பாகங்களை உடையது அப்படின்றது பரமாத்மாவுக்கு தான் வறுமையை தவிர்த்து வேற சாதாரண ஜோதிஷுக்கு இது வராது. அதனால இங்க சொல்லப்பட்டது பரமாத்மா தானே தவிர்த்து இதே இல்லை. இல்லை அங்க வந்து சொல்லச்சு என்ன சொல்லிட்டு, புருஷனுக்குள்ள இருக்கிற ஜோதிஷும் அக்னி வெளியில இருக்கிற அக்னியும் ஒண்ணுதான் அப்படின்னா அதுவும் தவறு. இங்க எப்படி திருஷ்டி சொல்றது, திருஷ்டினாக்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அக்னி இருக்கே அந்த அக்னியானது பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, அந்த அக்னிக்கு பரமாத்மா சரீரியா இருக்கான். இப்படி சரீராத்மபாவத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். அந்த மாதிரி அந்த உபாசனத்துல அனுசந்தானம் பண்ண வேண்டும், அதுக்கோசம் அங்க சொல்லிட்டு இதை வச்சுட்டு பெருமாளே சாய்க்கிறார் கீதையில, அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் பிராணினாம் தேகமாஸ்திதா, பிராணிகள் லோகத்தில் இருக்கிற அனைத்து பிராணிகளுடைய தேகத்துக்குள்ள ஹதயத்துக்குள்ள இல்ல, ஹதயத்துக்குள்ள இருக்கிறதுன்றது ஜீவனுக்குள்ள பெருமாள் இருக்கிறது, ஆனால் இங்க உடம்புக்குள்ள இருக்கிறது அது எங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறது, வயிற்றுல இருக்கிறது என்னது ஜாடராக்னி, அந்த ஜாடராக்னிக்கும் அந்தராத்மாவா பெருமாள் இடங்கள் இருக்கு. இப்படி அந்தராத்மாவா இடங்கள் இருக்கிறதுனால அவனுடைய பிரவர்த்தியில தான் எல்லாம் நடக்கிறது. ஆக இந்த ஜாடராக்னிய எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும், அதுவும் பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. லோகத்தில் இருக்கிற அக்னிகள் மாதிரி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அக்னியும் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு.
இப்படி அனுசந்தானம் உபாசனம் பண்ணணும். அதுக்கோசம் நீங்க சொல்ல, அதனாலதான் கௌக்ஷய ஜோதிர் வித்யானே இருக்கு பேரு. அதனால அவ்வளவு தூரம் சொல்லப்பட்டதுனால இந்த கௌக்ஷய ஜோதிஷம் வெளியில இருக்கிறோடைய ஜோதிஷங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த பரமாத்மாவுக்கும் இந்த ஜோதிஷத்துக்கும் ஏற்கனவே தத்துவம் சொன்ன பாருங்கோ. தத்துவம் சி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்துனாக்கா பிரம்மம், அதாவது ஜெகத்காரணமாகவும் அனந்த கல்யாண குணங்களோட கூடினதாகவும் அது மாதிரி அந்த இதெல்லாம் சொல்றவன் சுரூப நிரூபக தர்மங்கள் அவைகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பரமாத்மாவை தத்துன்றதுனால சொல்றது. தொம் அப்படின்றதுனால இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்றது. ஒன்னுத்துல சுத்தாத்ம ஸ்வரூபம், இன்னொன்னுத்துல இருக்கிற லோகத்துல இருக்கிற சேதனங்களுக்கெல்லாம் ஆத்மாவாக சரீரியாக இருக்கிறதுன்றத சொல்றதுன்றதுனால அங்க எப்படி சமானாதிகரணியமோ அந்த மாதிரி இங்கேயும் சமானாதிகரணியம். சமானாதிகரணியம்னே நிறைய வாரி சொல்லிருக்கோம், ஒரே விபக்தி வேற்றுமைகள், அதுவும் விருத்தம் இல்லாத வேற்றுமைகள். ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லணும், தேவசத்தகா சியாமகா யுவகா சஜ்ஜனகா அப்படின்னு சொன்னாக்க தேவசத்தன்றது விசேஷம், நாம வாச்சியது பேர் சொல்றது. அந்த பேர் சொல்லக்கூடிய தேவதத்தனுக்கு பேர் தேவதத்தன்ற பேர் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ வாச்சியான ஒரு பதத்துக்கு இவைகள்லாம் விசேஷங்களாக இருக்கின்றன. இவைகள்லாம் சஜ்ஜனகா சியாமகா அது மாதிரி யுவகா இவைகள்லாம் இருக்குது. ஆக அந்த மாதிரியாக இந்த சாமானாதிகரணியன்றது சுரூபிக்கும் சொல்லப்படலை. வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மா, பிரகாசத்தின் இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த கௌக்ஷய ஜோதிஷத்துக்கு இதுவா இருக்கும், அந்தராத்மாவா இருக்கும். அப்படி நாம உபாசனம் பண்ண வேணும். அதை சொல்றதுக்கோசரம் இங்க எதிரம் அந்த புருஷே ஜோதி, வெளியில் இருக்கக்கூடிய ஜோதிஷ்னா இந்த புருஷனுக்கு தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷ் அப்படின்னு சாமானாதிகரண்யம் சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இவா சொல்ற மாதிரி சொல்லல, பூர்வபக்ஷிகள் சொல்ற மாதிரி ஒரே அக்னி எல்லா இடத்துலயும் அக்னிதான் இருக்குன்னு நாம தான் சொல்லல. அதனால ஜோதி சப்தாபிஜயம் எது, ஜோதி சப்த வாட்சியம் எது அப்படின்னாக்கா பரமாத்மா. அந்த பரமாத்மான் கடைசியில முடிக்க போற பாஷிகாரர் என்ன அப்படின்னாக்கா திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன், அதுதான் பிரகாசத்தோட கூறினது அப்படின்னு. அதுக்கு பேர்ல அவன் கேள்வி கேட்கலாம், இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி சில வாக்கியங்கள் இருக்கு அதுல காயத்ரி வாயுதம் சர்வம் ததேதத்ரஜா அப்யனோக்தம் ஏதாவானஸ்ய மஹிமா இல்ல தாவானஸ்ய மஹிமா. இப்போ இந்த லோகத்துல இருக்கிறது அனைத்துமே காயத்ரி தான், இதகம் சர்வம் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே காயத்ரி தான் அப்படின்னு இருக்கு. இதுதான் ரிஜா அபியனோக்தம், இந்த ரெக்கு, இந்த ரெக்குனால இப்ப சொல்லப்படுற ரெக்குனால அதுதான் சொல்லப்பட்டது. தாவானத்து மகிமா அதனுடைய மகிமை இருக்குதே காயத்ரியின் மகிமை அவ்வளவு பிரம்மாண்டமானது இருக்குது அப்படின்னு சொல்றக்கு. அப்ப என்னாச்சு, காயத்ரி தான் சொன்னதுனால காயத்ரி வேற, அந்த காயத்ரி தான் இந்த ஜோதிஷ், அது பரமாத்மா இல்லை. அதனால ஒரு காயத்ரி தான், அதுதான் பாதவர்ஷ சர்வாபூதானி, இந்த ஒரு பாதம் இந்த காயத்ரி இருக்குது, மீதி மூணு பாதம் அந்த காயத்ரிக்கு அப்ராகிருத மண்டலத்தில் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கலாமே. அதனால பரமபுருஷனை இங்க சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு அவ அக்ஷயம் பண்ற. சந்தா அபிதானா, காயத்ரி சந்தஸ் இருக்கே காயத்ரி சந்தஸ் அபிதானா சொல்லப்படுறது. அதனால நேற்று தேர் பரமாத்மா இல்லை, ஜோதி சப்தா விஜயமானது பரமாத்மா இல்லை அது கிடையாது. அப்படின்னு என்னதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னா ததா கேதோர் பண்ணிக்கமா, ததா அது மாதிரி நினைக்கணுமா, அதாவது பிரம்மந்தான் பிரம்மமானது காயத்ரி மாதிரி இருக்கு, காயத்ரி மாதிரி இருக்குன்னுட்டு கேட்டாக மனசுல நம்ம தியானம் பண்ணச்சு இதான் நினைக்கணும், காயத்ரி மாதிரி இருக்குது. லோகத்துல நம்ம நினைக்கிற மொழியோ பெருமாளை பார்க்கணும், பெருமாளுடைய கண்கள் தாமரை மாதிரி இருக்கு, தாமரை மாதிரி தாமரையே இல்லை, அதை காட்டிலும் உசந்த கண்கள் பெருமாளுடையது. லோகத்துல வேணா தாமரை கண்ணுன்னு சொன்னாக்க தாமரைன்னு தாமரை மாதிரியே இல்லை,
ஏதோ இந்த தாமரை மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். ஆனால் பெருமாளுக்கு சொன்னச்சு அப்படி இல்லை, தாமரையும் தோற்கடிச்சிடும். ரகுவீர கட்சத்தில் சுவாமி சாய்க்கிறார், சண்ட கரகிரண மண்டல போதித குண்டரி கவன ருச்சுலுண்டாக லோசனா அப்படிங்கிறார். சண்டகர கிரண, சண்டகர அப்படின்னா சூரியன் பிரச்சண்டமாக பிரகாசிக்கணும், அவனுடைய கிரணம் சண்டகர கிரண, அவனுடைய அந்த ஒளி கற்றைகள் இருக்கு அது சண்டகர கிரண மண்டல, அந்த கற்றைகளுடைய மண்டலங்கள் அதாவது சமுதாயங்கள் போதித்த, அதனால விகசிக்கப்பட்டது மண்டல போதித்த புண்டரீகவன. ஒரு புண்டரீகங்கள் இந்த தாமர புஷ்பங்கள் இருக்கே அதனுடைய வனமே இருந்ததுன்னு சொல்லுங்க, ஒரு புஷ்பம் இல்லை அதன் அவனுடைய வனங்களே அதனுடைய ஒரு சமூகம் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அத்தனை தாமர புஷ்பங்களும் சேர்ந்து என்ன அழக கொடுக்குமோ புண்டரீகவன ருச்சி அதனுடைய அழகு இருக்கே லுங்டா கலோச்சனா, அந்த தாமர புஷ்பங்களுடைய அழக கூட இது திருடி விடுறதான் பெருமாளுடைய திருக்கணிகள் லுண்டாக்க லோச்சனா அப்படின்னுட்டு, அதாவது தாமரக்கங்களை காட்டிலும் இன்னும் வசந்த கண்கள் எபெருமானுக்கு. எத்தனையோ பெருமாளை சேவிச்சிடும், ரங்கநாதன் சேவிச்சேன், இந்த அத்தியவரத்தை சேவிக்கிச்சு அதுவும் பக்கத்துல போய் நின்று அந்த திருக்கண்களை சேவிக்க சேவிக்க இந்த நிஜம்மா அப்பெரிய வாய கண்கள் திருப்பாணாழ்வாரியவரை சேவிக்கல, அத்தியவரத்தை சேவிக்கல, நித்தியானுபாவம் அணிக அதிகந்தும் அசக்குனு வந்தா முஷ்யந்தி, சேவைக்கு வந்தாலும் அவரால் ஒன்றுமே பாட முடியும் அப்படி அவரால் திக்பரம் அடைஞ்சு போயிட்டாலும் அந்த மாதிரி திருக்கண்கள் பெருமாளுக்கு எவ்வளோ கம்பீரம். ஆக இந்த மாதிரி நம்ம அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்கிற மாதிரியோ இந்த மாதிரி பெருமாளுக்கு இப்படி இருக்குன்னு அனுசந்தானம் பண்ணுறோம், அந்த மாதிரி இங்கே காயத்ரி எப்படியோ அந்த மாதிரி பரமாத்மா இருக்கான். அதான் சேதோர்ப்பணம், சேதத்தில் அர்ப்பணம் பண்ணுறது அது மாதிரி தியானிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அறிவு சேதத்துன்னு அறிவு, அந்த அறிவை வந்து அர்ப்பணித்தல் தியானித்தல் இந்த மாதிரி அறிவு அதில் கொடுத்துடணும். என்ன என்ன மாதிரி காயத்ரி மாதிரி பரமாத்மா இருந்துள்ளிருக்கிறான். எப்படி காயத்ரிக்கு நாலு பாதங்கள் உண்டு, நாலு பாதங்கள்னா என்ன அர்த்தம், அந்த சந்தஸ்ல சந்தஸ் நாலால் 24 இப்படிலாம் இருக்கு, 6 அக்ஷரங்களை வச்சுண்டோ 8 அக்ஷரங்களை வச்சுண்டோ 24 பிரிக்கலாம். அந்த மாதிரி நாலு பாதங்கள் சொல்லணும், நாலு பாதங்கள் சொல்லச்ச எப்படியானால் காயத்ரிக்கு நாலு பாதங்கள் இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் நாலு பாதங்கள் இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டோம் பாதவஸ்தி விஸ்வாபூதானி திருபாதஸ்தியாமத்தின்னு, அந்த மாதிரி நாலு பாதங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி சிந்தனை தான் வரணும். ஏன் அப்படின்னாக்க இந்த வெறும் சந்தஸ் தானே, இந்த சந்தஸ் இருக்கு அதுக்கு போய் இந்த பிராகிருத லோகமும் அப்ராகிருத லோகமும் நாலு பாகங்களாக சந்தஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, சந்தஸுக்கு அது வரவே வராது. அதனால என்ன சா சந்தஸ்ன்னா என்ன அர்த்தம், ஒரு விருத்தம், ஒரு ஸ்லோகமோ அல்லது வேத வாக்கியங்களோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மீட்டர் சந்தஸ் அப்படின்றோம். அந்த சந்தஸுக்கு போய் இந்த அப்ராகிருதம் பிராகிருதம் எல்லா லோகங்களும் அவனுக்கு வந்து இதுவாக இருக்கு, அந்த சந்தஸுக்கு வந்து பாதங்களாக இருக்குதுன்னு சொல்லவே முடியாது, அது விரோதம், அது அது விரோதம் வருது. அந்த விரோதம் வரக்கூடாது அப்படின்றதுக்கோசனம் கேவலம் இந்த காயத்ரி சந்தஸ் இருக்குது, இந்த சந்தஸை அப்படியே அதில் பார்த்துக்கணும். நாலு பாகம் இருக்குன்ற மாதிரி பரமாத்மாவுக்கும் நாலு பாதங்கள் இருக்கு, நாலு பாகங்கள் இருக்கு, அந்த வரையிலும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு உதாரணமும் ஒன்று சொல்றார், சதாஹி தரிசனம் அப்படின்னு, அது அந்த உதாரணம் என்னது அப்படின்னா, தேவாயே தே பஞ்சான்யே பஞ்சான்யே தச சந்தா சம்பத்தியந்தேன்னு சந்தோகத்தில் இருக்குது. ஏதே பஞ்சான்யே பஞ்சான்யே, வாயு முதலானவை எல்லாம் பஞ்சம் 5, அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் 5 சொல்லலாம், அல்லது பிராணபான தியான உதாரண சமானம் அப்படின்னு 5 பிராணவர்த்திகள் அவைகள் 5 சொல்லலாம், இப்படி 10. இந்த 10 சொன்னா போறாதோ, 10 சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறது சைஷா விராட் அண்ணாதி அப்படின்னு எடுத்து, இதுதான் விராட்டு, இதுவே அன்னம் அப்படின்னு சொல்லிடுத்து. இப்ப இதான் விராட்டு அப்படின்னாக்கா, விராட்டுன்னு இன்னொருத்தவங்க நமக்கு தான் தெரியும், விராட்னாக்கா பறந்திருக்கக்கூடியது, மூல விராட் புருஷன், மூலஸ்தானத்தில் இருக்கிற பெருமாளை
மூல விராட்டுன்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே விராட் அப்படின்னா அப்படி இல்லை, இங்க விராட்டுன்னா இது ஒரு சந்தஸ், விராட் சந்தக நிறைய சந்தஸ்து இருக்கு. இந்த விராட் சந்தஸ்தெல்லாம் லௌகிக பத்தியங்கள்ல வராது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 15-10-20 தான் நமக்கு தெரிஞ்ச சந்தஸ்தெல்லாம் லௌகிகம் இல்லை. வைதிகத்துல நிறைய இருக்கு, நம்ம சந்தியாவனம் பண்றோம் இல்லையோ, பண்ணச்ச இது சொல்றோம் பாருங்க, ஓம் பூரா சப்தவியாக வீணாம் அத்ரி பிருகுத்த அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரிசையா சொல்றமே காயத்ரி உட்டுக்கா நட்டுப்பு திருட்டுப்பு இப்படி வரிசையா 7 சந்தஸ்தெல்லாம் சொல்றோம். இப்படி இதெல்லாம் வைதிகத்துல வேதத்துல ஓம் பூஹு அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தஸ்து, ஓம் போகான்னா அதுக்கு ஒரு சந்தஸ்து. அந்த சந்தஸ்துனாக்க என்ன அர்த்தம், அதுக்கு சொல்ல சொல்லணும், அதுக்கு இது சொல்லணும், மீட்டர் சொல்லணும், அக்ஷரங்கள் எவ்வளவு சென்று இப்படி நிறைய இருக்கு, எத்தனையோ சந்தஸ்துகள். அதுல விராட்டுன்னு ஒரு சந்தஸ்து, அதுதான் விராட்டுன்னு சொல்லிடுதோ. இப்ப அங்க என்ன சொல்லிட்டு 5-5 ஆக மொத்தம் 10 அப்படின்னு சொல்லிடுதோ. அந்த 10 எவைகள் அப்படின்னாக்கா பிராணவர்த்திகள் 5, இந்திரியங்கள் 5, இந்த இந்திரியங்கள் 10, அல்லது பூதங்கள் 5, நம்ம கணக்கு அந்த அந்தந்த சந்தர்ப்பத்தின் மூலமா சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிட்டு விராட் அப்படின்னு சொன்னாக்கா விராட்டுன்றது ஒரு சந்தஸ்து, அதுக்கு 10 அக்ஷரம் இருக்கும். 10 அக்ஷரம் இருக்கிறதுனால இவை இதுலயும் 10 அக்ஷரம், அந்த பஞ்சாநிய பஞ்சாநியம் சொன்னதுனால அங்கேயும் 10 சொல்லப்படுறது. ஆக இது ரெண்டும் சமமானது, அந்த அர்த்தத்தில் அப்படிதான் எடுத்துக்கணும். பஞ்சாநிய பஞ்சாநியம் சொல்றதுனால ரெண்டும் ஒரே இது, அது அந்த அக்ஷரங்கள் இங்க 10 விராட் சந்தஸ்துல, அங்க சொல்லப்பட்டது தத்துவங்கள்ல 10 தத்துவங்கள் சொல்லப்பட்டது. அந்த 10 தத்துவங்கள் இருக்கிறதுனால அது விராட் சந்தஸ்துமாவே இருக்கு அப்படின்னு சொன்னா கேவலம் அக்ஷரங்களை ஒண்டிதான் எடுத்துக்கணுன்றது. அந்த மாதிரி இங்கேயும் அதனால இந்த இதுன்றது தவறுது. இது வேறும் காயத்ரி சொன்னதுனால காயத்ரி வேற, அது பரமாத்மான்றதே இங்க கிடையாது, ஜோதி சப்தத்தினால காயத்ரி தான் சொல்லப்படுறது, அதனால பரமாத்மா சொல்லப்படலேன்னு அவங்க சொன்னான்னாக்கா அதுக்கு சமாதானம். சந்தோபிதானான் நே இது சேத் சந்தோபிதானம், சந்தோஷம் சொல்லப்படுறது அவனே வாயில விட்டுதான் சந்தோஷம் சொல்லப்படுறேன்னுட்டு. அதனால இங்க ஜோதி சப்தம் வச்சும் பரமாத்மா இல்லை காயத்ரி வாயிலும் சொல்வன்னாக்கா இது சேத் நே சதா சேதோர்ப்பணிக்குமார், அந்த மாதிரி தியானம் பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும். சதாஹி தரிசனம், அந்த மாதிரி தரிசனம் இருக்கு, எங்க ஸ்ருதியில இருக்கு, சைஷா விராட் அண்ணாது பஞ்சாநிய பஞ்சாநியன் 10 தத்துவங்களை சொல்லி விராட் மாதிரி இருக்குன்னாக்கா விராட்ல 10 அக்ஷரங்கள் இருக்கு, அந்த மாதிரி இங்கேயும் 10 தத்துவங்கள் இருக்கு, அதனால இது விராட் மாதிரி 10 அதுல உண்டி அர்த்தம் நினைக்கணும். லோகத்துல அப்படிதான் சாதிருஷ்யம்னா எதை எடுத்துக்கணும், எது தர்மமோ இந்த ஒப்புமை உண்டிதான் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டாக்க விரோதம் வந்துடும். ஏற்கனவே சொல்றது அது சிம்ம மாணவக்காக சொன்னோம், இந்த மாணவகன் இருக்கானே, இந்த மாணவன் படிக்கிற வித்தியார்த்தி அவன் சிம்ம மாதிரி இருக்கான்னாக்கா, சிம்மம் எப்படி ஒரு பட்டுவா இருக்குமோ காரியங்கள்ல அது மாதிரி அவன் பட்டுவா இருக்கான், சிம்மம் எப்படி தைரியமா இருக்குமோ அது மாதிரி தைரியமா இருக்கான், சிம்மம் எப்படி கம்பீரம் அது மாதிரி குணத்தை வச்சுன்னு சொல்லணும். அந்த மாதிரிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வந்து இதே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி இல்லை. அதனால ஜோதி சப்தாத்தேயம் பரமாத்மா தான். அது மட்டும் இல்ல, மூணாவது சூத்திரம் பாருங்க, பூத அதிபாத எபதேச உபபத்தே தெய்வம் பூதம். அதே மாதிரி பூதம்னா என்ன அர்த்தம், ஆத்ம வர்க்கங்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம வர்க்கங்கள்லாம் பெருமாளுக்கு ஒரு பாதமா இருக்கு. இன்னொன்னு, இந்த ஆத்மா எங்க இருப்பான், அவன் ஸ்தானம், அவன் தங்குற ஸ்தானம் எது அப்படின்னா பதவி இருக்கே, இது ஒரு இது பூதம், இது ஒரு பாதம். அதே மாதிரி இவனுக்கு உபகரணமா இருக்கக்கூடியது இது அப்படின்னாக்க தேகம். இந்த தேகம் வந்து ஒரு இதுவா இருக்குது, ஒரு பாதமா இருக்கு. இப்படி 4 விதமா, 4வது ஒண்ணு சொல்லணுமே, என்ன சொல்லணுமே, அதாவது ஆத்ம வர்க்கங்கள் 1, 2வது இது ஸ்தானம்,
பிருத்திவிலோகம், மூணாவது அந்த உபகரணம் சரீரம், அதுக்கப்புறம் ஹிருதயம், ஆத்மா இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். லோகத்தில் இருக்கிறது பிருத்திவியில, ஆனா உடம்புல இருக்கிறது ஹிருதயம் ஸ்தானம். இது ஒரு பாவம். ஆக என்னென்ன சொல்லப்பட்டது, ஒரு ஆத்ம வர்க்கமே ஒரு பூதமா இருக்கிறதுன்னு ஒண்ணும், அப்புறம் ஆத்மா லோகத்துல இருக்கிறது எங்க இருக்குன்னா பிருத்திவி, அதுல இருக்கு பிருத்திவியில, அதனால அது ரெண்டாவது பாவம், ரெண்டாவது பாவம். மூணாவது, இந்த ஆத்மாவுக்கு போகங்களுக்கு உபகரணமா இருக்கிறது எது, அது சரீரம். இந்த மூணு. நாலாவது, தேகத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்கான்னாக்கா அவன் எங்க இருப்பான், ஹதயத்துக்குள்ள இருப்பான். இப்படி நாலு விதமான பாதங்கள் பகவான், அல்லது ஜீவ வர்க்கங்கள், ஜீவ வர்க்கங்கள்லாம் ஒரு பாதம், இப்படி நாலு விதமான பாதங்களை சொல்றது. இந்த நாலு விதமான பாதங்கள் பரமாத்மாவுக்கு வருமே தவிர்த்து இந்த காயத்ரிக்கு வராது, காயத்ரிக்கு வரவே வராது. வெறும் சந்தசுக்கு இது வருமா, பூதாதி பாத எபதேச, எபதேச உபபத்தி வரும். பரமாத்மா கிட்ட இந்த நாலு பாதங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு சாதாரணமான ஒரு சந்தஸ், அந்த சந்தத்துல போய் இந்த நாலு பாதங்கள், எந்த நாலு பாதங்கள், இந்த பிருதிவி ஆத்ம வர்க்கம் ஒரு பாதம், பிருதிவி ஒரு பாதம், இன்னொன்னு இதுல என்ன சொன்னோம், எதுக்கு அழகா ஒரு பதில் வந்து, ஆத்ம வர்க்கங்கள்லாம் ஒரு பாதமா இருக்கு, அதுக்கப்புறம் ஆத்மா இருக்க வேண்டிய இடம் எது, அது பிருதிவி, அது ஒரு பாதம். அதே மாதிரி ஆத்மாவுக்கு போகோபகரணம் ஒரு பாதம், அதே மாதிரி ஆத்மா உள்ள எந்த இடத்துல இருக்கிறது, எது ஹிருதயம் ஒரு பாதம்னு சொன்னோம். இப்ப இதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, காயத்ரிக்கு இருப்பிடமே கிடையாது, இருப்பிடம் சப்தத்துல இருக்குது, ஒரு ஸ்ருதி வாக்கியம்னாக்க அதுல இருக்கு, அதுல இருக்கு. அதே மாதிரி ஒரு போக உபகரணம் சொன்னாக்கா அதுக்கு என்ன போகம் இருக்கு, ஒரு போக போகத்து போகத்தை அனுபவிக்கணும், அனுபவிக்கிறதுக்கு உபகரணமா இருக்கிறது நமக்கெல்லாம் தேகம். இப்படி தேகம் நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த சந்தஸ் இருக்கே அதுக்கு ஒரு உபகரணம் இருக்குமா, அது மாதிரி உபகரணம்ன்றதே சந்தஸ் கிடையாது. அந்த மாதிரி சந்தஸ் இந்த லோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது இந்த உடம்புக்குள்ள இந்த இதயத்துல இருக்கு அதுவும் சொல்ல முடியாது. இப்படி இந்த நாலு பாதங்கள் அதை சொல்றதும் தவறு. நாலு பாதங்கிறது காயத்து சந்தஸுக்கு வராது, இந்த பாதங்களாலும் உபதேசம்ன்றது எதுக்கு வரலாம் அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு வேணா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பிரம்மம் வியாபிச்சு இருக்கும், வியாபிச்சு இருக்கிறதுனால இந்த காயத்ரி சப்தத்தினால சொல்லப்பட்டது எது அப்படின்னா பரமாத்மா. அப்படிதான் அர்த்தம் போனோம், அந்த காயத்ரிக்கும் இந்த பிரம்மமானது இதுவா இருக்கு, ஆத்மாவா இருக்கு அப்படி வச்சுக்கோங்கோ. எப்படி சொன்னாலும் சரி, காயத்ரி பிரம்மன்யேவ காயத்ரி சப்தாபிரேன்ற எனக்கு பாஷ்யத்தை, காயத்ரி சப்தத்தினால சொல்லப்படுறது எதுன்னா பிரம்மன்தான், அந்த பிரம்மத்துக்கு தான் இந்த நாலு பாதங்கள் இருக்கும் சொல்ல முடியும். அது சொன்னாதான் சரியா சமன்வயமாகும். ஒரு சந்தஸுக்கு சொன்னா சரியாவே ஆகவே ஆகாது. அதனாலையும் இந்த மூணு சூத்திரத்தினாலையும் இந்த மாதிரி சொல்லிட்டார். நாலாவது சூத்திரத்தினால இன்னொன்னு ஆட்சேபிக்கிறான் போர் பட்சி, ஒரு இடத்துல திவி அப்படின்னு இருக்கு, இன்னொரு இடத்துல திவஹ அப்படின்னு இருக்கு, ஒரு இடத்துல ஏழாவது வேற்றுமை, இன்னொரு இடத்துல அஞ்சாவது வேற்றுமை. ஏழாவது வேற்றுமையும் அஞ்சாவது வேற்றுமையும் சேர்ந்து சொன்னோம்னாக்கா அது எப்படி அன்வயிக்கும், ரெண்டு விருத்தமோ உபதேசத்தை பண்ணச்சே ஒரே மாதிரி பண்ணினா தானே சரியா இருக்கும். பின்னாடி பௌத்தால பத்தி சொல்ல போறோம், சொல்லச்ச நாலு விதமா உபதேசம் பண்ணிட்டேறான், இத சொல்லச்ச ஸ்பஷ்டமா சொல்லணும். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒண்ணுமே கேள்வி கேட்காம அப்படியே ஒத்துட்டு போயிட்டார், அவர் அது அவருக்கு அவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு. இன்னொருத்தர் என்ன பண்ணார், ஒரு விஷயத்தை சேர்த்து பேர் கேட்டேறோம், அதையும் ஒத்துட்டேறான். இன்னொருத்தர் என்ன பண்ண வந்து, இது இது எதுல போய் முடியும்னு கேட்டேறான், அதாவது மாத்தியமிக்காள் அவாய் யோகாச்சார ஆள் சேர்த்து விடுறது, சௌத்ராந்திகா சூத்திரத்துக்கு அந்தம் இங்க
கடைசியில வைபாஷா வைபாஷிகா விருத்தமான பாஷா. அவர் என்ன பண்ண, எப்படியோ ஒண்ணு என் தத்துவத்தை எப்படியா பரப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். மாதா கூட சொல்லுவா அத்வைதிகள் எல்லாம். சங்கராச்சாரம் என்ன பண்ண, அவர் சொல்லச்சே இது மாதிரி சொல்லி விட்டுட்டேன், பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா பிரம்மைவாகம் நச்சாபரா. எப்படியோ ஒண்ணு, அதாவது பிரம்மன் தான் சத்தியம், மீதி எல்லாம் பொய். அதே மாதிரி ஜீவகா பிரம்மைவ, ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுதான். நான் அபரகா வேற தத்துவம் கிடையாது, இது தத்துவம், இது எப்படியா ஸ்தாபிச்சுக்கோங்க ஒவ்வொன்றுட்டா ஒத்தருக்கு ஒத்தர் அடிதிரியே வந்துருச்சு. நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் ஒன்று பாருங்க, சாஸ்திரத்தில் நமக்குள்ள விரோதம் இல்லை, சம்பிரதாயத்தில் தான் நமக்குள்ள விரோதம் இருக்கு. சம்பிரதாயத்தில் பிராட்சிக்கு இது உண்டா இல்லையா, உபயத்துவம் உண்டு உபாயத்துவம் கிடையாது, பிராட்டி ஜீவகோடி கிடையாது, பிராட்டி பறக்கோடி, பிராட்டி பழத்தை கொடுப்பா கிடையாது, பிராட்டி பணம் கொடுக்க மாட்டா, பிராட்டி புருஷக்காக வேண்டிதான். இந்த மாதிரி எத்தனையோ பேதங்கள் சம்பிரதாயத்தில், சாஸ்திரத்தில் பேதம் இல்லை, ஏன்னா சாஸ்திரத்துக்கு வேறாது யாரும் வரல. அதனால இப்போ அங்க அப்படி இல்லை, சாஸ்திரம் முடிதான் அங்கே சம்பிரதாயம்னு ஒன்று கிடையாது. அதனாலதான் நமக்கு ரகசிய சம்பிரதாயம்னு பேர், ரகசிய கிரந்தங்கள். சாஸ்திர கிரந்தங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் படிக்க முடியும். ரகசிய கிரந்தங்கள் மணிப்பிரவாளத்தில் தான் இருக்கும், அதை உபதேசிக்கிறதுனா உபதேசிக்கே முகையான வரும், அது அது மாதிரியே வராது, உபதேசத்தினாலேயே தெரிஞ்சு கொடுப்போம். இப்போ அது மாதிரிலாம் சொல்லிருக்கோம் இல்லையோ. அதனால இந்த உபதேசம் இருக்கே நம்ம வந்து சொல்றதுன்றது விசித்திரமா சொல்லி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விரோதம் வரக்கூடாது. நாம சொல்ற சப்தங்களுக்கு எந்த சப்தம் சொன்னாலும் ஒரே அர்த்தம் வரணும். அவன் கேட்கிறான், ஒரு இடத்துல திவஹான் இருக்கு, இன்னொரு இடத்துல திவின் இருக்கு, அப்ப ஏழாம் வேற்றுமையும் அஞ்சாம் வேற்றுமையும் இருக்கு. அஞ்சாம் வேற்றுமைக்கு என்ன அர்த்தம், அபாதானம், அங்கேருந்து வந்தது அதை காட்டிடும், அதை காட்டிலும் மேற்பட்டது அப்படின்லாம் சொல்லணும். ஏழாம் வேற்றுமைன்னு அதிகரணம், எதுல இருக்கு அப்படின்னு சொல்றது ஏழாம் வேற்றுமை. இப்ப ஏழாம் வேற்றுமைக்கும் அஞ்சாம் வேற்றுமையும் வித்தியாசம் இருக்கே, திவஹா திவின்னுட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லுற அப்படின்னா, அப்படி கிடையாது. ரெண்டு இடத்துல சில இடங்கள்ல அது மாதிரி விரோதம் வரலாம், ஆனா இந்த இடத்துல அப்படி விரோதம் இல்லை. உபயஸ்தின் உபதேச பேதாத்து, உபதேச பேதம் இருக்கு. என்ன உபதேச பேதம், திவஹா திவி அஞ்சாம் வேற்றுமை, அது மாதிரி ஏழாம் வேற்றுமை, இப்படி உபதேச பேதம் இருக்கு. உபதேச பேதம் இருக்கிறதுனாலயே அங்க சொல்லப்பட்ட திவஹா அப்படின்னு விஷய வாக்கியம் என்னமே ஜோதிஷி, அந்த ஜோதிஷ் வேற. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு ஏழாம் வேற்றுமை சொல்லப்பட்ட ஜோதிஷ் வேற. அதனால அங்க வேணா பரமாத்மா, நீங்க சொல்ற இடம் பரமாத்மாவா இருக்கட்டும், நாங்க சொல்ற இடம் சாதாரண அக்னியா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. உபதேச பேதா என்ன, இது சே கிடையாது. ஏன்னாக்கா உபயஸ்தின் அப்படி அவிரோதம், ரெண்டு விதமா சொன்னாலும் விரோதமே கிடையாது. ஏன் விரோதம் கிடையாது அப்படின்னாக்கா, ரெண்டு என்ன அர்த்தம், அந்த ஜோதி திலோகத்தை காட்டிலும் மேலே இருக்கு பகவானுடைய ஜோதிஷ், அல்லது திலோகத்தின் மேல் இருக்கிறது, இவ்வளவுதானே, திலோகத்தை காட்டிலும் மேல இருக்கு, திலோகத்தின் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டுத்திலையும் ஒரே அர்த்தம் தானே வந்தது. ஏன்னா ஒரு சேன பக்ஷி எங்க இருக்கு, சேன பக்ஷி அந்த பருந்து அந்த பறவை சேன பறவை இருக்கே அது எங்க இருக்கு, அது பருந்துன்னு சொல்லலாம் கழுகுன்னு சொல்லலாம், இது அது எங்க இருக்கு இல்ல ராஜாரியோ எங்க இருக்குன்னு கேட்டான். அவன் பதில் சொன்னான், அதுக்கு ஒத்தஞ்சுன்னா விரக்ஷா கிரே சேனஹா அப்படின்னா மரத்தினுடைய உச்சியில இருக்கு அப்படின்னு ஒத்தஞ்சுன்னான். இன்னும் தஞ்சுனா மரத்தின் உச்சியை காட்டிலும் மேல இருக்கு அப்படின்னா, மரத்தின் மேல இருக்குன்னு சொல்றான் அவன், அல்லது மரத்தினுடைய நுனி இருக்கே அதை காட்டிலும் மேல ஆகாசத்துல அப்படின்னு. அப்படி சொன்னாக்கா ரெண்டுத்திலும் என்ன விரோதம் வந்தது, ரெண்டுத்திலையும் ஒரே அர்த்தம் தானே சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டுத்திலையும் விருத்தம் எதுவுமே வரலையே, எதுவும் விருத்தம் வராதனால ரெண்டுத்திலையும் ஒரே உபதேசம் தான். சப்தத்திலே வேற்றுமை இருக்கலாம், அர்த்தத்துல வேற்றுமை இல்லை. சப்தத்துல வேற்றுமை இருக்கலாம், அதாவது விபக்தியில வேற்றுமை இருக்கலாம், ஆனால்
அர்த்தத்துல வேறுபாடு இருந்தாலும் சுகம். என்னைக்கும் சில இடத்துல அர்த்தத்துக்கு தான் மதிப்பு, சில இடத்துல சப்தத்துக்கு மதிப்பு இருக்கும். இந்த இடத்துல அர்த்தம் தான் பிரதானம். இந்த அர்த்தமானது நமக்கு அனுகூலமாக தான் இருக்கு. அதனால இங்க விரோதமே கிடையாது, விரோதமே கிடையாது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட அற்புதமான வசந்த நிரதிசயமான ஜோதிஷ உடையவன், பிரகாசத்தை உடையவன் யார் அப்படின்னு, பரமபுருஷன் தான். அந்த பரமபுருஷன் தான் அது எப்படிப்பட்ட தேஜஸ் அப்படின்னாக்க, அற்புதமான அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் தான் இங்க சொல்லப்பட்டது. அது அப்ப கேள்வி வந்துடும், போன அதிகரணம் அந்த அதிகரணம், அந்த இடத்துல என்ன சொன்னோம், அவன் வந்து அதையேழோ அந்த ஆதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே சத்ய ஹிரண்ய கேசக ஆப்ரடங்கா சர்வே சுபர்ணகா அப்படின்னா சொன்னோம், எல்லாமே ஹிரண்மயமா ஜொலிக்கிறது அப்படின்னு. இங்க ஜொலிக்கிறதுன்னு சொல்றோம், ரெண்டும் ஒரே தான் அப்படின்னா ஒரே விஷயம் தானா, ஒரே விஷயம்தான். ஆனால் அங்க சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, பகவானுடைய தெய்வங்கள விக்கிரக வர்ணனை. இங்க எப்படிப்பட்டது தெரியுமோ, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எது எது தேஜஸ்தோ அவைகளை காட்டிலும் வசந்த தேஜஸ் அத மாதிரி, அப்ராகிருத மண்டலத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் எல்லாம் எது எது இருக்கோ அதை காட்டிலும் வசந்த தேஜஸ். அப்ராகிருத மண்டலத்துக்கே ஒரு தேஜஸ் இருக்கு பாருங்கோ. ஒரு விஷயம், அபூர்வமான விஷயம் சொல்லி சொன்னார் சுவாமி, அதை சொல்லி நினைச்சி, பரமாத்மா ரொம்ப பிரகாசமா இருக்கான், அந்த பிரகாசமான தூமர் சாமி சாய்க்கிறார்கள் இந்த இருக்க நிச்சய போதி, அது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதை அதன் அதனுடைய தேஜஸை கூட பரமாத்மா தெய்வங்களை விக்கிரகம் இருக்கே அதனுடைய தேஜஸ்தானது பரமபுரத்தின் தேஜஸை கூட அடிச்சு விட்டுடும், தள்ளிடும். அதனால ரொம்ப வசந்த தேஜஸ் அது. அந்த தேஜஸ்தனுடைய வர்ணனை தான் இங்க சொல்லப்படுறது. அங்க திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய வர்ணனை, இங்க திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்தினுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது, அதனுடைய ஜோதி நிரதிசயமான ஜோதிஷ் இருக்கு, அதை சொல்றதுக்கோசம் வந்தது. அதனாலதான் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அகம் ஏதம் புருஷம் மகாந்தம் வேத, நான் இந்த மகாந்தம் புருஷம் ஒரு மகாபுருஷன், அவனை நான் தெரிஞ்சின்றேன். எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஆதித்யவன் நம் தமசஸ்து பாரே, தமசஸ்து பாரே, தமசுன்னு சொல்லப்படக்கூடிய பிரகிருதி, பிரகிருதி மண்டலம், அந்த பிரகிருதி மண்டலத்துக்கு பாரே, அது அதெல்லாம் தாண்டி, அந்த தேசத்தெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அற்புதமான பரமபதம், அதுக்குள்ள ஆதித்ய வர்ணம், ஆதித்யனுடைய இது வெளுப்பு எப்படி இருக்கும், அவனுடைய பிரகாசம் சொன்னமயமா ஜொலிப்பான் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் அப்படி ஜொலிக்கிற அப்படின்னு அங்க சொல்லிடுச்சோ. இந்த மாதிரி சொன்னதுனால இங்க திவ்யமங்கல விக்கிரகம் தான் இந்த அதிகரணத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. இப்படி ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன் இந்த பரமாத்மா, இதுதான். ஏன்னா அங்க சொன்ன தத்குணான் உத்ருணாதி, அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் எடுத்து சாய்க்கிறார் சுவாமி. சூத்திரக்காரர் சொல்றார், பாஷ்யக்காரர் சொல்றார், சுவாமி தேசிகன் அதிகமாக சாய்க்கிறார். இப்படி கல்யாண குணங்களை இங்க எடுத்து காமிக்கிறார் அப்படின்னு சொல்லியோ, அந்த கல்யாண குணம் என்ன இது அப்படின்னாக்கா, திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறவன் பகவான் அப்படின்னு, திவ்யமங்கல விக்கிரகத்துவம் இதுதான் ஒரு கல்யாண குணம் அப்படின்னுட்டு, இந்த அதிகரணத்துல நாலு சூத்திரங்களால திவ்யமான ஒரு தேஜஸ், அந்த தேஜஸ்தை உடையவன் பரமாத்மா, அது திவ்யமல விக்கிரகம்தான், அதுதான் நமக்கெல்லாம் உபாதேயமாக, அதே மாதிரி சுபாசிரயமாக இருக்குது அப்படின்னு இந்த அதிகரணத்துல முடிச்ச கவிதா கிரகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.